ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிவாஸ் டேக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஷார்ட் வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ப்ராப்பராக வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பிகினர் யூடியூபர் நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஷார்ட் வீடியோ வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக வந்து யூடியூப்பில் ஷார்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறாங்க. இந்தமாரி தப்பாக யூடியூப்பில் ஷார்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த ஷார்ட் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து வியூஸே வந்து போகாது. ஸோ யூடியூப்பில் ஷார்ட் வீடியோ வந்து எப்படி ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ வீடியோ மூலமாக பார்க்கலாம். இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். நான் சொல்கிற இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் யூடியூப்பில் ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா ஷார்ட் வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா 1K, 2K, 3K வரைக்கும் பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி எல்லாமே வந்துட்டு ஒரு டெமோ வீடியோ மூலமாக பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட மொபைலில் யூடியூப் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தமாரி தான் வந்துட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இல்லை கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணினா உங்களோட மொபைலில் கேமரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடும். ஸோ நீங்கள் இதிலேயே வீடியோ ஷூட் பண்ணுறதா இருந்தாலும் இதிலேயே வீடியோ வந்து நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரியில் வந்து ஏதாச்சும் ஒரு ஷார்ட் வீடியோ வந்து நீங்கள் எடிட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த ஷார்ட் வீடியோவை கூட பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமராலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் வந்து ஷூட் பண்ணுறேன். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நான் டிக்கு கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகுது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சவுண்டுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சவுண்ட் ரெக்கார்டு சவுண்டு பேக்ரவுண்டில் ஏதாச்சும் மியூசிக் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கொடுத்துருக்க மியூசிக் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு சில மியூசிக்கை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் க்ளைம் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே யூடியூப் அப்ளிகேஷனில் கொடுத்துருக்க பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் சினிமா சாங்காக இருக்கட்டும் எதுவுமே வந்து யூஸ் பண்ணாதீங்க. இப்போ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த டெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் சொல்ல வரீங்கன்னா ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கலாம். ஸோ நிவாஸ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்தமாரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபாண்ட் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் ஃபாண்ட் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நிறைய ஆப்ஷன் வந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். இல்லை லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஃபில்டர் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஃபில்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபில்டர்னா பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர் எஃபெக்ட் வச்சு இருக்கும். ஸோ இந்த ஃபில்டர் ஆட் பண்ணுறதாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ஆட் பண்ணல. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்குது. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தமாரி வந்துட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து கேட்குறாங்க. ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுத்துக்கிறேன். டைட்டில் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் இருக்குது எனக்கு. ஸோ விசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் இருக்கக்கூடாது. நிறைய பிகினர் யூடியூபர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக் தான் பண்ணுறாங்க. ஸோ யாரும் இந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. அந்த விசிபிலிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டேடில் வந்து நீங்கள் போட்டுருங்க. ஸோ அன்லிஸ்டேடில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை அப்லோடிய ஷார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இந்த அப்லோடிய ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணினா ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து அப்லோட் ஆகும். ஸோ நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஷார்ட் வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஷார்ட் வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்லோட் ஆகிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒயிட்டி ஸ்டுடியோ அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒயிட்டி ஸ்டுடியோ அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி தான் வந்துட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அந்த கண்டென்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த கண்டென்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண அந்த ஷார்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பென்சில் ஐக்கான் இருக்கும். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஷார்ட் வீடியோவில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு ரெண்டு லைனுக்கு ஒரு பேராகிராஃப் மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த எல்லாமே டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் வந்து போடுங்க. ஹேஷ்டேக் போட்டு
உங்களோட சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இல்லை ஹேஷ்டேக்கில் வந்து பயன்படுத்துங்க. ஸோ நிவாஸ் டேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹேஷ்டேக் வந்து பயன்படுத்திக்கிட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் 2022 ஸோ இந்தமாரி வந்து ஹேஷ்டேக் வந்து கொடுங்க. ட்ரெண்டிங்கான ஹேஷ்டேக் எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் போட்டு நான் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் இருக்குது. இதை வந்து எவ்வளோ பேர் எத்தனை சேனல் வந்து 17 கோர்ஸ் வீடியோஸு, அது மட்டும் இல்லாமல் 1 கோர்ஸ் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸுங்கிற ஹேஷ்டேக் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஷார்ட்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி நான் இதில் ரெண்டாவது ஒரு ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சஜஷனில் வருது. இதை வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்சம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 53,000 வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் வீடியோங்கிற ஹேஷ்டேக் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஹேஷ்டேக்னால் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் ஷார்ட் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து என்னென்ன ஹேஷ்டேக்னால் பயன்படுத்துகிறோன்னா அந்த ஹேஷ்டேக் எல்லாமே வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. ஸோ இது வந்து உங்கள் ஷார்ட் வீடியோக்கு வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்தமாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஹேஷ்டேக் பயன்படுத்தினதுக்கப்புறம் அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ பேக் வந்திங்கன்னா நீங்கள் மானிட்டேஷன் எனபிள் பண்ண சேனலாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் மானிட்டேஷன் எனபிள் பண்ணாத சேனலாக இருக்கீங்கன்னா இந்த மானிட்டேஷன் ஆன் பண்ணுற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எதுவும் ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணலை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ சம்மந்தமாக ஸோ இதில் வந்து ஹேஷ்டேக் டேக் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் 2022 தமிழ் ஷார்ட்ஸ் டேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 500 வார்த்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக் வந்து உங்களோட வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பயன்படுத்தணும். டேக் செட் பண்ணால் மட்டும் தான் உங்கள் வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரெஷன் கிடைக்கும். நிறைய இம்ப்ரெஷன் கிடைச்சா தான் வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்ச் டைம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த டேக் வந்து எப்படி ஜெனரேட் பண்ண எடுக்கிறது, இந்த டேக் வந்து உங்களோட வீடியோக்கு எப்படி கரெக்டாக எடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியலனா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட உங்களோட யூடியூப் வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேக் வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் ஐக்கான் இருக்குது. ஸோ அந்த பென்சில் ஐக்கான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பென்சில் ஐக்கானில் வந்து பார்த்தீங்கன்னா இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தம்ப்நெயில் வந்து இதிலேயே வந்து சஜஷனில் வரும். ஸோ அந்த தம்ப்நெயில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துடலாம். ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் இருக்கு பாருங்க. ஸோ அந்த அன்லிஸ்டட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நிறைய பிகினர் யூடியூபர் நிறைய பேர் வந்து என்ன மிஸ்டேக் வந்து பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. ஸோ இந்த பப்ளிக் வந்து கொடுத்துறாங்க. ஸோ இந்த பப்ளிக் வந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போகாது இந்த ஷார்ட் வீடியோ. அதே அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஸ் இன்ஸ்டன்ட் ப்ரீமியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இந்த ப்ரீமியரை செலக்ட் பண்ணி ஸோ மேலே வந்து சேவ் வந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து போகும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ப்ராப்பராக வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெளிவாக இருக்கும்னு நினைக்கிற இந்த வீடியோ தெளிவாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோனா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.